பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நிறுத்தியாய் வாசியுங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்தீர். பல்வேறு நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எங்களை சூழ இருந்த பொழுதும் அவைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கிருபையினாலே எங்களை காத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே இந்த காணொலி மூலமாக உண்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற எல்லா இறைமக்களோடும் உடைய பிரசனம் இருக்கட்டும். உம்முடைய திருநாமம் இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகின்ற உம்முடைய கரத்தில் பெரிய காரியங்களை காண செய்யும். மீட்பிரபாதம் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Chipan, nandri vandu avadai.
இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேளுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி சங்கீதம் 147 அதிகாரம் 1-5 உடைய சங்கீதம் 147 வசனங்கள் 1-5 உடைய கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது, பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சம்பளை போல உறைந்த பனியை தூவுகிறார், அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும், யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார், அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. கலைகள் மோதும் துன்ப வாழ்வில் அனுகுலங்கள் வாழுமே, கலைகள் மோதும் துன்ப வாழ்வில் அனுகுலங்கள் வாழுமே, கடலை காக்கை அதட்டி அமர்த்தும் அன்பு நேசர் போதுமே, கடலை காற்றை அதட்டி அமர்த்தும் அன்பு நேசர் போதுமே, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. மாறு
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 147:3. சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களாலும் தழும்புகளாலும் நம்முடைய இருதயத்தின் காயங்களும் குணமாகும் என்பதை இவ்வசனம் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை. இருதயம் நின்றால் எல்லாம் நின்றுவிடும். ஆகவே இருதயத்தின் ஒரு சிறு பாதிப்பு என்றாலும் உடனே மருத்துவரிடம் ஓடுகிறோம். இருதயத்தை விட அதிக விலையேறப்பெற்ற நமது ஆத்மா பாதிக்கப்படும் போது எந்த மருத்துவரால் அதை குணப்படுத்த முடியும்? பரலோக மருத்துவராலே மட்டும்தான் நம் ஆத்மாவுக்கு ஆறுதல் அளிக்க முடியும். குணப்படுத்த முடியாத சரீர வியாதி சரீர மரணத்தை கொண்டு வரலாம். ஆனால் உடைந்து போன மனது குணப்படாவிட்டால் மனிதன் உயிரோட செத்தவனாகி விடுவான். இச்சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களும் கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. சிறைப்பட்டு போன எருசலேமை தேவன் தமது கிருபையினாலே மீண்டும் கட்டி எழுப்புகிறார். பாபிலோனிய சிறையிருப்பின் நிமித்தம் இஸ்ரவேலரின் இருதயம் நொறுங்குண்டு போனது என்பதை 137 சங்கீதம் கோடிட்டு காட்டுகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேலரின் புலம்பலையும் அவர்கள் இருதயம் நொறுங்குண்ட நிலையையும் விபரித்து காட்டுகிறது. விடுதலை இல்லாத நிலை, சமாதானம் இழந்த சூழ்நிலை, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவம், மகிழ்ச்சியை தேடும் மனம், இவைகள் சிறைபிடிப்பின் சூழ்நிலையை படம் பிடித்து காட்டுபவைகள். இன்று நம் ஒவ்வொருவரின் இருதயங்களும் கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு நிமித்தம் நொறுங்குண்டு கிடக்கிறது. உடைந்து போன உள்ளம், அங்கலாய்ப்பு, சோர்வு, நம்பிக்கையின்மை, யார் என்னை தேற்றக்கூடும் என்ற ஏக்கம், என்று தீரும் இப்பிரச்சனை என்ற எதிர்பார்ப்பு, இருதயம் நொறுங்குண்ட நிலை, என்று மாறும் இந்த நிலை. 147 சங்கீதம் துதியின் பாடல். காரணம், சிறையிருப்பு மாறிப்போனது. காயங்களை கட்டும்படி தேவன் வெகுண்டு எழுந்தார். தன் மக்களுக்கு உதவி செய்ய தீர்மானம் பண்ணினார்.
சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவின் பணிகளில் ஒன்று நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குவது. இந்த குணமாக்குதலுக்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் மேசியாவை அபிஷேகம் பண்ணியுள்ளார். நொறுங்குண்ட இருதயம் குணமாவது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, இங்கு நொறுங்குண்ட இருதயம் மற்றும் காயங்கள் கட்டுதல் என்பது சரீர பிரகாரமானது அல்ல. அதாவது காயங்கள் அவர் சரீரத்தில் அல்ல, காயங்கள் அவர்கள் இருதயத்தில். அடிமைத்தனத்தின் ஆறாத காயங்கள் மன அழுத்தம், மனவேதனை, ஆண்டவரை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, பாபிலோனில் நம்பிக்கை இழந்து நிற்கிறார்கள், கைவிடப்பட்ட நிலை, தனிமை, துயரங்கள், தேவ ஐக்கியத்திலிருந்து புறந்தள்ளப்பட்ட நிலை, தேவன் இன்னும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாரா என்ற தவிப்பு, தேவ ஆளுகையிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற மனக்குழப்பம், எருசலேம் தேவாலயத்தில் ஒன்று கூடி அவரை ஆராதிக்க முடியவில்லையே என்ற கவலையால் தங்கள் மன மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறார்கள். அன்று பாபிலோனியரின் சிறைப்பிடிப்பின் நிமித்தம் எருசலேம் தேவாலயத்தில் அவர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருதயம் நொறுங்குண்ட நிலை. இன்று கொரோனா நோய் தொற்றின் விளைவாக ஊரடங்கு நிமித்தம் நாமும் ஆண்டவரை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. விளைவு நம்முடைய இருதயங்களும் நொறுங்குண்ட நிலை, மகிழ்ச்சி கலந்த நிலை, துக்கம் ஆறுதலற்ற நிலை. இச்சூழலில் நம் நெருங்குண்ட இருதயங்களை குணமாக்கி நம் மனக்காயங்களை ஆற்றி நமக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும் மூன்று குறிப்புகளை இன்று உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக குணமாக்கும் ஆராதனை. குணமாக்கும் ஆராதனை. இந்த 147 சங்கீதத்தில் துதியின் மூன்று சுற்றுகளை காண முடியும். சங்கீதம் 147:1 கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றுதமாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:7 கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:12 எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நல்லது என்று அறியப்படுவது ஆண்டவரை ஆராதிப்பது. என்றும் இன்பமளிக்கும் ஒன்று ஆராதனைக்குரியவரை துதித்தல். ஆராதனை என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி நம் துயரங்களில் உதவி செய்ய தேவ உதவியை தேடி ஜபத்துடன் தேவ பிரசன்னம் வருவதாகும். வெளிப்புற காயங்கள் மனிதர்களுக்கு தெரியும், ஆனால் இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள் தேவனுக்கு மட்டுமே தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர் அல்லவா? அவருக்கு இருதயமும் தெரியும், இருதயத்தின் காயங்களும் தெரியும். அதை குணமாக்கவும் அவர் ஒருவரே வல்லவர். வாழ்க்கையில் யாரிடமும் சொல்ல முடியாத துயரங்கள் இருக்கும் அல்லவா? அவற்றை வெல்ல வேண்டுமானால் தேவனுடைய சமூகமே மிகச்சரியான இடம். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை சரியாக புரிந்து கொள்கிறவர். அன்னாள் தன் இருதயத்தில் உள்ளவர்களை ஊற்றுவதற்கு தேவனுடைய சமூகத்தையே தெரிந்தெடுத்தாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவள் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் குணமாக்கினார். உள்ளமுடைந்து போன நிலையில் தாவீது பல சந்தர்ப்பங்களில் தேவ சமூகம் வந்து அவரை ஆராதிக்கிறார். சங்கீதம் 51:17 தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணிகிற என்று சொல்லி சொல்லுகிறார். சங்கீதம் 61:2 என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி வேண்டுகிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் உள்ளான இருதயத்தில் உடைந்து போனவராக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நொறுங்குண்ட காயப்பட்ட தன் இருதயத்தை குணப்படுத்த தன் தேவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடும் தேவனை நாடியதால் தான் தாவீது கடைசி வரையிலும் தன் வாழ்வில் மடிந்து போகவில்லை. நமது வெளிவாழ்வில் நாம் எவ்வளவு நல்லவர்களாக தோற்றம் அளித்தாலும் தன் நிலையை உடந்து நொறுங்குண்டு அறிக்கையிடுகிற இருதயத்தையும் நொந்து போன ஆவியோடு நம்மை தோக்கி கூப்பிடுகிற ஆத்மாக்களையுமே தேவன் விரும்புகிறார். நமது இருதய நோயை மருத்துவர் குணமாக்கக்கூடும், ஆனால்
நமது உள்ளான இருதயத்தின் காயத்தை ஆற்ற ஆண்டவரும் ஒருவரால் தான் முடியும். இதுதான் தாவீதின் அனுபவம். தாவீதின் தேவனே நமது தேவன். தாவீதின் கூப்பிடுதலை கேட்டவர் நம்முடைய கூப்பிடுதலையும் கேட்பார். இன்றே நாம் தேவரை நோக்கி கூப்பிடுவோம், நம்முடைய இருதயத்தின் காயங்களையும் அவர் குணமாக்குவார். பவுல் தன்னுடைய இரண்டாம் சிலை பயணத்தில் பிலிப்பி பட்டணத்திற்கு சுவிசேஷம் அறிவித்து வருகிறார். அச்சமயம் ஒரு பெண்ணிடம் குடிகொண்டிருந்த குறி சொல்லுகிற ஆவியை துரத்தி அவளை குணமாக்குறார். ஆகையால் அப்பெண்ணின் எஜமான் தன் வருமானம் நின்றுவிட்ட கோபத்தினால் பவுலையும் சீலாவையும் சிறைப்படுத்தி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இவர்களை கலகக்காரர்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தார்கள். வீணாக பொய்யாக கலகக்காரர்கள் என்ற முத்திரை குத்தி அடித்து மிகவும் துன்பப்படுத்தி அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அவர்கள் கால்களை தொடுமரத்தில் கட்டி அவர்களை சிறையில் வைத்தனர். இச்சூழலில் அவர்கள் உள்ளம் அடைந்திருக்க வேண்டும், நொறுங்குண்ட இருதயம், மனவேதனை. ஆனால் பவுலும் சீலாவும் மனம் தளர்ந்து விடவில்லை. கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16:25 சுட்டிக்காட்டுகிறது. நடந்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அப்போஸ்தலர் 16:26 சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுகள் கடந்தது. பவுலும் சீலாவும் உடனே ஓடி போகவில்லை, கர்த்தருடைய செய்யைக்காக காத்திருந்தார்கள். ஆகையால் சிறைச்சாலைக்காரனின் மீட்புக்கு பவுலும் சீலாவும் காரணமானார்கள். பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஆராதித்ததன் விளைவாக அவர்கள் குணமாக்கப்பட்டது மட்டுமல்ல, சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு குணமாக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக குணமாக்கும் தேவ ஐக்கியம். குணமாக்கும் தேவ ஐக்கியம். சங்கீதம் 147:2 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துருத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், கூட்டி சேர்க்கிறார். நிம்மதியை எங்கும் தேடி அறிய வேண்டியதில்லை, தேவ சமூகத்தில் அவரிடம் ஐக்கியப்படுவோம், நிம்மதி நம்மை தேடி வரும். தேவ ஐக்கியம் கிறிஸ்தவ வாழ்வின் உயிர் நாடி. நம்மை படைத்த ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் தொடர்பு வைத்து ஐக்கியப்படும் போது சந்தோஷமும் சமாதானமும் அடைகிறோம். தேவ ஐக்கியத்தில் வாழ்க்கைக்கான சரியான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும். பொதுவாக தனிமை, கைவிடப்பட்ட நிலை, புறக்கணிப்பு போன்றவைகள் ஒருவரது இருதயத்தை நொறுங்க பண்ணுகிறது, அவரது இருதயத்தை காயப்படுத்துகிறது. அந்நிலைக்கு இஸ்ரவேலர் தள்ளப்பட்டனர். இஸ்ரவேலர்கள் தங்கள் தெரிந்து கொண்ட தேவனாலே கைவிடப்பட்டதை உணர்ந்தார்கள். ஆகையால் தான் இந்த அடிமைத்தனம், சிறையிருப்பு என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம், அவர்கள் பாவத்து நிமித்தமும் தேவ ஐக்கியத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், பாவத்தோடு ஐக்கியப்பட்டார்கள், தேவ ஐக்கியத்தை இழந்து போனார்கள். இந்த பிரிவினை ஒப்புரவாக்கவே இயேசு சிலுவையில் மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். ஆகையால் தேவ ஐக்கியத்திற்கு தடையாக இருந்த பகையை நீக்கி ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது யெகோவா தேவனா பாகால் தெய்வமா என்ற பரிசோதனையில் எலியா தீர்க்கதரிசி மூலமாக யெகோவா மட்டுமே ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை அறிந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவரை பணிந்து கொண்டனர். அச்சூழலில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் எலியா வெட்டி கொண்டு போட்டார். இச்செய்தியை ஆகாப் ராஜா தன் மனைவி யெசபேலுக்கு அறிவித்தார். கோபமடைந்த யெசபேல், நான் உன்னை பழிவாங்குவேன் என்று எலியாவுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இச்செய்தியை அறிந்த எலியா உயிர் தப்பி பிழைக்க யூதாவை விட்டு பெயர் செபாவுக்கு போகிறார். வழியில் ஒரு சூறைச்செடியின் நிழலில் படுத்து போதும் கர்த்தாவே என் உயிரை எடுத்துவிடும் என்று சொல்லி இருதயம் நொறுங்குண்டவனாக உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து வேண்டுகிறார். இச்சூழலில் தேவன் தமது தூதனை அனுப்பி அவனை தேற்றினார். மீண்டும் 40 நாட்கள் பயணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கபிக்குள் போய் ஒளிந்து கொண்டான். உனக்கு இங்கு என்ன வேலை
என்று கர்த்தரே அவனுக்கு வெளிப்பட்டு அவனோடு பேசுகிறார். சோர்ந்து போன எலியாவுக்கு இந்த தேவ சந்திப்பு, தேவனுடனான ஐக்கியம் புத்துயிர் அளித்தது, மனதில் தம்பை தந்தது, மனக்காயங்கள் ஆற்றப்பட்டது. சோர்ந்து போய் சாவை விரும்பிய எலியா தேவ ஐக்கியத்தை பெற்ற பின்பு ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் மேன்மையை பெற்றுக் கொண்டார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்த்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவரது நட்புக்கும் ஐக்கியத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் ஆறுதல் பெறுவது அதிக நிச்சயமானது. இன்று கொரோனா நோய் தொற்றின் ஆறாத துயரத்தில் இருந்து விடுதலை பெற, நொறுங்குண்ட இருதயம் சீர்பட, குணமாக்கும் தேவ ஐக்கியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக அவசியம். நம்மை பலவீனப்படுத்தும் சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தால் அவருடனான நம் ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவநீருடைய பத்திரிகை ஆசிரியர் சாம்சன் பால் அவர்கள் இப்படி சொல்கிறார், இயேசுவின் கருத்துக்களை கடைபிடிப்பதல்ல, இயேசுவின் கரங்களை பிடித்து நடப்பதே கிறிஸ்தவம். இயேசுவின் கருத்துக்களை கடைபிடிப்பதல்ல, இயேசுவின் கரங்களை பிடித்து நடப்பதே கிறிஸ்தவம். ஆம், அன்பான இறை மக்களே, இயேசுவின் கரங்களை பிடித்து நடப்போம். அவருடனான ஐக்கியம் நம் இருதயத்தின் காயங்களை ஆற்றும் என்பதை முழு மனதோடு விசுவாசிப்போம். மூன்றாவதாக, குணமாக்கும் தேவ அன்பும் ஆளுகையும். குணமாக்கும் தேவ அன்பும் ஆளுகையும். தேவ அன்பு மகிழ்ச்சியானது, அவரது ஆளுகை கடினமாய் தோன்றும். ஆனால் முடிவில் நம் காயங்களை கட்டி உடைந்த உள்ளத்தை தேற்றி மகிழ்ச்சியை தரும் என்பது நிச்சயம். சங்கீதம் 147:3-4 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. குணமாக்குதலும் திரும்ப கட்டுதலும் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பது தேவ அன்பையும் அவரது கரிசனையும் காட்டுகிறது. நட்சத்திரங்களை எண்ணுவதும் பெயர் சொல்லி அழைப்பது இவரே இவைகளை படைத்தவர் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. தேவன் தாம் படைத்தவைகளின் மேல் வைத்திருக்கும் கரிசனையும் அன்பும் குணமாக்குதலுக்கும் காயங்களை ஆற்றுதலுக்கும் அடிப்படை காரணமாக விளங்குகிறது. 1 Thessalonians 4:9-10 தம்முடைய ஒரே பெயரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆளுகை மகிழ்ச்சியானது, அவரது ஆளுகை அவரது அதிகாரம் மற்றும் தேவ வல்லமையை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆளுகைக்கு உட்பட்டிருப்பது குணமாக்குதலை கொண்டு வரும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளவர், நம் ஆண்டவர் மகாபலமுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானமுடையவர், அவர் சகலத்தையும் ஞானமாய் படைத்தவர், அவரது அறிவிற்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை. தேவன் நொறுங்குண்ட நிலையை மாற்றி காயங்களை கட்டி எளியவர்களிடம் பரிவு காட்டி அவரது சூழ்நிலையை அறிந்து கொண்டு ஏற்ற வேளையில் தம் ஆளுகையை அவரிடத்தில் வெளிப்படுத்துவார். அவரே படைப்புகளின் மேல் சகல அதிகாரமுடையவர். சங்கீதம் 31:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆளுகைக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை. ஆனால் அவரது ஆளுகையை விசுவாசித்து அவரது ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பது குணமாக்குதலுக்கு அவசியமானது. தகப்பன் ஒருவர் தன் மகனை இயேசுவால் குணமாக்கும்படி இயேசுவிடம் அழைத்து வந்தார். இடையில் சீசர்கள் அவரது மகனை குணமாக்கும்படி முயற்சித்தார்கள். அவர்களால் அச்சிறுவனை குணமாக்க முடியவில்லை. அந்த சமயத்திலே அத்தகப்பன் தன் மகனுடைய நொறுங்குண்ட நிலையை விளக்கி உதவி செய்யும் மனம் இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு அவனை விசுவாசத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி தன்னையும் தன் மகனையும் தேவ ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்து
குணமாக்கப்பட்டதை நாம் திருமறையிலே படிக்கிறோம். மார்க் 9:24. பயத்தின் ஆளுகைக்கு இடம் கொடாமல் பரமன் இயேசுவின் ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது குணமாக்கப்படுதலுக்கு மிகவும் அவசியமானது. அவிசுவாசத்தின் தொடக்கமே பயம். ஆகையால் அவிசுவாசம் தவிர்த்து பயத்தை புறந்தள்ளி காயங்கள் கட்டப்பட இடமளிப்போம். சங்கீதம் 147 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தருங்குண்ட இருதயத்தை குணமாக்கி மன காயங்களை ஆற்றி நம்மை உயர்த்தி தாழ்வின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளை ஆண்டவர் நிர்மூலம் செய்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் என்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நீதிமான்கள், தேவனை ஆராதிப்பவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், அவரது ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள், தேவ அன்பில் பிரியமாயிருப்பவர்கள், தேவ ஆளுகைக்கு தங்களை தாழ்மையோடு அர்ப்பணிப்பவர்கள். சங்கீதம் 147:10-11 அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரையும் வீரமும் நம்மை விடுவிப்பதில்லை, நம்மை குணமாக்குவதில்லை. தேவ வல்லமையை விரும்பி அவருக்கு நாம் காத்திருப்பதில் அவர் பிரியப்படுகிறார். நொறுங்குண்ட இருதயம் குணமாக்கப்பட இந்த முழுமையான அர்ப்பணிப்பும் தேவ வல்லமையின் மேல் நம்பிக்கை வைப்பதும் மிக மிக அவசியம். இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கை தரும் ஒரு விஷயம் உண்டு, அது வாழ்க்கை சுழற்சி முறையை அடிப்படையாக கொண்டது என்ற உண்மை. பிறப்பு இறப்பு, வெற்றி தோல்வி, வெளிச்சம் இருள், விடுதலை அடிமைத்தனம், நன்மை தீமை, லாபம் நஷ்டம், மகிழ்ச்சி துக்கம், சிரிப்பு அழுகை, சுகம் சுகவீனம், பாசம் பகை, செழிப்பு பஞ்சம், இதைத்தான் பிரசங்கி எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். இச்சுழற்சியின் அடிப்படையில் நாம் இப்போது ஒழித்துக் கொள்ள வேண்டிய காலம். ஏசாயாம் 26:20 என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லி சொல்வார்கள். இக்காலம் மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய காலம். இடைப்பட்ட இந்த காலத்தில் நம்பிக்கை இழந்தோம் என்றால் விபரீதமான முடிவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போது கூட இந்த கொரோனா நோய் தொற்று பயத்தால் பல பிரபலங்கள் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வை நாம் பத்திரிகைகளிலே படித்திருக்கிறோம். காரணம் தொருங்குண்ட இருதயம், ஆறாத காயம், மீளாத துயரம். ஓசியாம் 6:12 கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்போது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று சொல்லியும் சொல்லுகிறார். ஆண்டவரை ஆராதிப்பது, அவரது ஐக்கியத்திற்குள் நிலைத்திருப்பது, அவரது அன்பை சார்ந்திருந்து அவரது ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பது மீளாத்துயலிருந்து நம்மை விடுவிக்கும். நாம் குணமாக்கப்பட, நாம் காயங்கள் கட்டப்பட, சகலத்தை மறைந்து சகல அதிகாரம் உடைய நாம் தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், குணமாக்கப்பட இடம் கொடுப்போம். இறையாசி நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இயேசுவே கிருபாசனபதியே, கட்டையிலிஞ்ஞனே விட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே, காசினில் உன்னை எங்கி தாசன் என கதரவு கண்டிலே சருபவல்ல மண்டல தீபா, காசினில் உன்னை எங்கி தாசன் என கதரவு கண்டிலே சருபவல்ல மண்டல தீபா, தேசமாயடை திறங்கி மோசம் பாடுகாது காத்து நித்தனை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தேசுவே கிருபாசனபதியே, கட்டையிழிஞ்சனை விட்டருளேசுவே கிருபாசனபதியே.
சிறையரில் காயவினை கிடவிலும் பின்னமாக சிறையரிலும் காயவினை கிடவில் பின்னமாக சிக்குண்டது கன்னியாயினே தீயரை விட்டும் போருளையும் முற்று தீரம் விட்ட தேவதியனை கண் நோக்கி தீவினை அடைக்கும் இயேசுவே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி தீரமுள்ள எங்களும் பரவல்லரே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி தீரமுள்ள எங்களும் பரவல்லரே சரணம் தண்டி அண்டினே பொல்லா உலக மது நல்லாரியவருமில்லை புண்ணியனே உன் சரணம் தண்ணி அண்டினே எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி இந்நாள் அருள் புரிந்து உண்டாவே சொரிந்து வாழ்வு தருகின்ற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த காணொலி மூலமாக உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொழுகையிலே பங்கு பெற்ற எல்லா இறைமக்களையும் ஆண்டவர் ஆஸ்ரதிப்பீராக. பங்கு பெறுகின்ற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்பார். உம்முடைய நடத்துதல் பாதுகாப்பில் எங்களோடு கூட இருக்கட்டும் அன்பீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கிருபை இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து வாழுகின்ற அனுபவத்தை எங்களுக்கு தர மாட்டவரே. கொடிய வியாதிகள் எங்களை அச்சுறுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய கிருபையினாலேயே காத்துக்கொள்வீராக. உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட ஆண்டவர் தாமே எங்களை தகுதிப்படுத்தும். அன்பீர் ஆண்டவரே, முதலாவது வியாதிப்பட்டிருக்கின்ற மக்களை உடைய திரு சமூகத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. குறிப்பாக கொடிய தீராத வியாதிகள் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையினாலே காத்துக்கொள்வீராக. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும், தேற்றட்டும், திறப்படுத்தட்டும். கொடிய கொரோனா வைரஸின் அச்சுறுத்தல் நிமித்தமாக கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் அறிவோம். குறிப்பாக நம்முடைய பகுதியிலும் இந்த நோய் வேகமாக பரவி கொண்டிருப்பதை காண்கிறீர். அன்பின் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து எங்களை காத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவரே, இதிலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை திறப்படுத்தட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இவர்களுக்கென்று மருத்துவ உதவிகளை செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், இதர பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய பிள்ளைகளும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களோடு அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்ய ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. எந்த நோய் தொற்றும் தம்முடைய பிள்ளைகளையும் தாக்காதபடி ஆண்டவர் காத்துக் கொள்வீராக. அரசு அதிகாரிகள் இதை தடுப்பதற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கடவுளுடைய கரம் இருந்து வெகு விரைவில் இதற்கென்று மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நோய் கட்டுக்குள் கொண்டு வரப்பட ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. இன்னும் அநேகர் பொருளாதார அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் வேறு சிலர் பல நிலைகளிலே மனமடைந்து வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாங்கி தேற்றி திறப்படுத்துவீராக. வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் கரம்பிடித்து ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களையும் காண செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் இருக்கட்டும். தற்பொழுது கல்லூரிகள், பள்ளிகள் மூடப்பட்டிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் இல்லங்களில் அமர்ந்திருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரங்களை மிக பயனுள்ள முறையிலே செலவு செய்ய ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பீராக. உழைக்கின்ற மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
உழைப்பிற்கிற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிகின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. உழைத்து வாழ்க்கையில உயர்வுகளை காணட்டும் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடிகள் மாறி பொருளாதார செழிப்புகளை நாங்கள் கண்டுகொள்வதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இன்னும் பலவிதமான தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கற்பஸ்திரிகள் விடுதலைக்காக, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக, இப்படி பல விதங்களிலே எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றேற்ற காலங்களிலே சந்திப்பீராக. எங்களை ஆளுகின்ற தேசத்தின் தலைவர்களை உம்முடைய திருச்சமூகத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு தங்களுடைய கடமைகளை ஒவ்வொருவரும் நிறைவேற்றவும், மக்களுடைய வளர்ச்சியை மனதிலே கொண்டு தங்களுடைய திட்டங்களை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. இந்திய தேசத்தையும் ஆண்டவர் கண்பாரும். எங்கும் அமைதியாக காரியங்கள் நடந்துவிடட்டும் ஆண்டவர. சீனா, இந்தியா இருக்கின்ற பகைகள் மாறி நல்ல இணக்கமான சூழல்களை உருவாங்க ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. இன்னும் அநேக நாடுகளிலே பார்க்கின்ற பொழுது மாறி மாறி எல்லை பிரச்சனை நிமித்தமாகவும், இன்னும் உள்ளூரிலே ஏற்படுகின்ற பலவிதமான சண்டைகளின் நிமித்தமாகவும் மாறி மாறி ஒரு சமாதானமற்ற ஒரு சூழலை காண்கின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்ன இறைவா, எங்கும் சமாதானத்தை மையமாக கொண்டு நல்லாட்சி நடந்தேறுவதற்கு ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. எங்கும் தடையின்றி உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அறிவிக்கின்ற ஊழியக்காரர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும். உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் தாமே துணை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படட்டும். புதிய மாதம் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவர. இருக்கின்ற தடைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர. புதிய தரிசனத்தோடு, புதிய தீர்மானங்களோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் திருச்சபை, திருச்சபையினுடைய குடும்பங்கள், தொழுகையிலே பங்கு பெற்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும், இல்லங்களிலே தம்முடைய பிள்ளைகள் கூடி அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மையப்படுத்துகின்ற நல்ல சூழலையும் தாரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரை ஆராதிப்பது, அவரது ஐக்கியத்திற்குள் நிலைத்திருப்பது, அவரது அன்பை சார்ந்திருந்து அவரது ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பது மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நொறுங்குண்டு இருதயங்களை குணமாக்குகிற, காயங்களை கட்டுகிற ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்வாராக. மீட்பர் பாத வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியரின் ஐக்கியமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும், பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென்.